ஹலோ யூஎஸ், இந்த வீடியோல லேட்டஸ்டா டப்பா இருக்கிற மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி டெரடாக்டில். இந்த படத்தோட டைரக்டர் மார்க்கெல் லெஸ்டர். இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு டீம் ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க அங்க இருக்கிற டெரடாக்டில்ங்கிற ஒரு கிரியேச்சர் அட்டாக் பண்ணுது. இறுதியா இவங்க எல்லாரும் அது கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல இது நல்லா இருக்குன்னு எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஆக்டிங், சினிமோட்டோகிராபி, சிஜிஐன்னு எல்லாமே ரொம்ப மோசமா தான் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை இதுக்காகவாச்சு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. ரொம்பவே ஆவரேஜான ஒரு மூவி. சோ இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருங்க. லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி பைண்டிங் சோல்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் பாங் சுங் சென். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் சம்மர் வெக்கேஷன்ல ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ சம்பவங்கள்லாம் என்ன, இறுதியா அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்தோட ஸ்டோரி பிளாட் ஒரு ஹாரர் மூவிக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட். படத்துல ஹாரர் சீன்ஸ் நிறைய வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தும் சரியா இந்த டீம் பயன்படுத்திக்கல. இதுவுமே ஒரு ஆவரேஜான மூவி. சோ இந்த படத்தையும் ஸ்கிப் பண்ணிருங்க. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க மூவி மிஷன் ஆஃப் ஹானர். இந்த படத்தோட டேரக்டர் டேவிட் பிளேயர். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்களம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஜெர்மன் கட்டுப்பாட்டுல நிறைய நாடுகள் இருந்துச்சு. அதுல போலண்டை சேர்ந்த பைலட்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு பிரிட்டனோட ராயல் ஏர்போர்ஸ்ல சேர்றாங்க. தன்னோட நாட்டை ஜெர்மன் கிட்ட இருந்து விடுவிக்கணும்னு பிரிட்டன் கூட சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட கதை. ஒரு கண்ட்ரியோட பைலட் இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத நீட்டா காமிச்சிருப்பாங்க. படத்தோட சினிமோட்டோகிராபி, எஸ்எஃப்எக்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்னு எல்லாமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. வார் ஆக்ஷன் சீன்ஸையுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பயங்கரமான வார் ஆக்ஷன் மூவிலாம் இல்லை. படத்தோட சிஜிஐ ஒர்க்லாம் சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவையும் சிஜிஐயும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். பட் உங்களுக்கு வார் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா இந்த படத்தை ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க மூவி த ஃபைனல் மாஸ்டர். இந்த படத்தோட டேரக்டர் சூ ஹேஃபங். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா இருக்காரு. ஹீரோ ஓனா ஒரு ஸ்கூலை ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதை பண்ணணும்னா இவர் கொடுக்கற டாஸ்க்ல வின் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த டாஸ்க் என்ன, அந்த டாஸ்க்ல வின் பண்ணி ஸ்கூலை ஓபன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான கொரியோகிராஃபியுமே எக்ஸலண்டாவே பண்ணியிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன் ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவிஸ் எல்லாம் பாக்குறது பிடிக்கும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி த சஸ்பெக்ட். இந்த படத்தோட டேரக்டர் ஓஷன் யுன். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ நார்த் கொரியால ஒரு எக்ஸ் ஸ்பெஷல் போர்ஸ் ஏஜென்ட்டா இருக்காரு. இவரு தன்னோட வைஃபையும் பொண்ணையும் கொன்னவங்களை தேடி சவுத் கொரியாவுக்கு வராரு. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல ஹீரோ காங்யோ டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் எஜ் ஆஃப் த சீட்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சேசிங்னு மிரட்டி எடுத்திருக்காங்க. விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் வீடியோட எண்டிங். வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.